வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாம்பே அல்வா. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல்லுக்கு கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சர்க்கரையை இதை ஆட் பண்ணிடலாம். இந்த மாவு வந்து கரைச்சிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு இது. நம்ம கட்டி இல்லாம முதல்ல கரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப மாவு நம்ம கட்டி இல்லாம கரைச்சி வச்சுட்டு இருக்கிறோம். இந்த ஜீரா வந்து ஒரு பதத்துக்கு வரட்டும். நம்மளுக்கு இப்ப நம்மளுக்கு இந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த டைம்ல வந்து இதை நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவரை இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த பதத்தில் நம்ம கொஞ்சம் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். யாருக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ நெய்யும் நான் கொஞ்சம் ஆயில சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை நான் ஒரு 2 டீஸ்பூன் விடுறேன். இப்போ முதல்ல மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் அல்வா பதம் வரதுக்கு ரைட் வச்சு நம்ம இதில் இன்னும் ஒரு ஸ்பூனும் இந்த நெய்யை ஆயில சேர்த்துருக்கு சேர்த்துடலாம். இது கூடவே நான் பாதாம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், இதை சேர்த்துடுறேன் நான். இந்த திட்டத்துக்கு வந்துருச்சுனாக்கா நம்மளுக்கு கெட்டி வந்துடும் அல்வா.
நம்மளுக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த அல்வா வந்து இந்த பிளேட்ல போட்டு இப்ப நம்ம ஒரு ஹவர் நம்ம ஆற விடணும். நம்ம ஒரு ஹவர் கழிச்சு இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு ஹவர் ஆயிடுச்சு. நம்ம இதை கட் பண்ணிடலாம். இந்த பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குது அல்வா. நம்ம மேலே கொஞ்சம் பாதாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்கூல் லீவுன்றதுனால குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாவது டெய்லி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த டைம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பலகாரங்களை குழந்தைங்களும் விருப்பமாக சாப்பிடும். நம்ம கூட என்ஜாய்மெண்ட்டை இந்த சம்மர் ஆடியது என்ஜாய் பண்ணுவாங்க.